இமான் பஞ்சாயத்தை விடுங்க, சினிமாவில் இப்ப தனுஷ் சிவகார்த்திகேயன் பிரச்சனை தான் புதுசு. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. சூரியின் கொட்டுக்காளி ட்ரெய்லர் வெளியீட்டில் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் வினோத் ராஜை பாராட்டி பேசியதுடன் தனுஷை மறைமுகமாக தாக்கி பேசியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இது நெட்டிசன்களிடம் கடும் விமர்சனத்தை பெற்று நடிகர் சிம்புவுடன் ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு சென்றுள்ளது என இணையத்தில் வருத்தெடுத்து வருகின்றனர். நடிகர் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் அறிமுகமாகி வெள்ளித்திரைக்கு வந்தவர் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சிவாவின் ஆரம்பகால கேரியரில் அவருக்கு தனுஷ் ரொம்பவே உதவினார். இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்த இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக பேசிக் கொள்வது கிடையாது. தமிழ் திரையுலகில் இன்றைய டாப் ஹீரோக்களின் லிஸ்டில் சிவகார்த்திகேயனின் பெயரை தவிர்க்கவே முடியாது. சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்த சிவாவை தனுஷ் தனது 3 படத்தின் மூலம் வாய்ப்பு கொடுத்திருந்தார். அதன் பின்னர் சிவகார்த்திகேயனை சிங்கிள் ஹீரோவாக்கி அழகு பார்த்ததும் தனுஷ் தான். சிவகார்த்திகேயனுக்காகவே எதிர்நீச்சல் படத்தை தயாரித்து அவரை ஹீரோவாக நடிக்க வைத்தார். அதன் பிறகு சினிமாவில் வளர்ச்சியை நோக்கி சென்றார் சிவகார்த்திகேயன். தற்போது வரை சினிமாவில் தளபதி விஜய்க்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன் தான் என்று பேசி வரும் நிலையில் சிவாவின் பேச்சு சற்று உற்று நோக்க வைத்துள்ளது. காமெடி நடிகனாக அறிமுகமான சூரி தற்போது நடிகராக வலம் வருகிறார். கடைசியாக சசிகுமாருடன் கருடன் படத்தில் நடித்தார். அதில் சூரியின் நடிப்பு கவனத்தை பெற்றது. அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி இருக்கும் சூரி மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான நிவீன் பாலியுடன் 7 கடல் 7 மலை படத்தில் நடித்து வருகிறார். தற்போது கொட்டுக்காளி படத்தில் நடித்திருக்கிறார் சூரி. இன்று அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது. இதில் நடிகர் சிவகார்த்திகேயனும் கலந்து கொண்டார். இதில் சிவா பேசுகையில் தனது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படைப்புகள் வரும். நான் யாரையும் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவரை நான் தான் ரெடி பண்ணேன் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. ஒரு நண்பனை அறிமுகப்படுத்துவது போலதான் இதுவும். கொட்டுக்காளி படம் வெற்றியடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் மீண்டும் தொடரும் என சிவகார்த்திகேயன் கூறியிருக்கிறார். நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என சிவகார்த்திகேயன் இந்த விழாவில் அழுத்தமாக சொன்னது தனுஷை தான் என நெட்டிசன்கள் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். தனுஷ் தான் ஒவ்வொரு மேடையிலும் பேசி வந்தார். திருச்சிற்றம்பலம் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வெற்றிமாறன் கூட ஒருமுறை சொல்லியிருப்பார். அதாவது என்னிடம் தனுஷ் கேட்டார், காமெடி கதை இருந்தால் சொல்லுங்கள், சிவகார்த்திகேயன் இருக்கிறான் என்று. இதன் காரணமாகவே சிவா தனுஷ் நட்பில் பிளவு வந்துள்ளது என இணையத்தில் ஒரு கருத்துக்களும் உலா வருகிறது. வளர்த்து விட்டவர்களை குறை சொல்லக்கூடாது, சிம்பு இப்படிதான் தலைகணமாக பேசினார் என கூறுகின்றனர். சிவகார்த்திகேயன் முன்னதாக இசையமைப்பாளர் டி இமானுடன் பிரச்சனை தொடங்கியதாக பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது புது பஞ்சாயத்தாக சிவா தனுஷை பேசுகிறார் என கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.